பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம். யோக ஞான சித்திரம் ராஜகுரு சரணம். ஆத்மஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போட்டி போட்டி. அம்மா, இப்போல்லாம் பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு வீட்டுக்கு, ஒரு வாழ்வாதாரத்துக்கு கண்டிப்பாக ஒரு வீடு தேவை. அந்த வீடுன்னு ஒன்று இருந்தால் தான் இல்லற வாழ்க்கை இருக்கும், குழந்தைகள் இருக்கும், தாத்தா பாட்டி இருப்பாங்க, பல சங்கதிகள் வந்து பெருகக்கூடிய ஒரு இன்ன நல்ல ஒரு விஷயம் தரக்கூடியது அது என்னன்னு கேட்டால் வீடு. அந்த வீட்டில் வந்து ஆன்மாக்கள் நடமாட்டங்கள் அதிகமாகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து உணவு கெட்டு போகும், தொழில் கெட்டு போகும், வாழ்வாதார கணவன் மனையோடைய அந்நிய ஒன்றையும் கெட்டு போகும், பிள்ளைங்க படிப்பு கெட்டு போகும். முக்கியமாக பிள்ளைகள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து சிறியவங்க வரையும் நோய் வாய்ப்படுவாங்க. வெளியே போனால் அவங்களுக்கு வண்டி அடிபட்டு போகும், பையங்களோட சண்டை போட்டு உடம்பெல்லாம் கிழிச்சிட்டு ரத்த காயத்தோடு வருவாங்க. அதே மாதிரி எது எப்போவோ கொடுத்து வச்ச காசு வேண்டாம்னு சொல்லியிருப்பார், அவர் கடனோட வட்டியோட கொடுன்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிக்க வருவாங்க. சொந்த பந்தங்களுக்குள்ள கலகம் ஏற்படும். இதெல்லாம் வந்து ஆன்மா சம்மந்தப்பட்டது. இது முதல்ல வரக்கூடாது அப்படின்னா முதல்ல நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. வீட்டில் வந்து தீப ஜோதி வந்து ஜோதி வந்து சுடர் விட்டு எரியணும். அதுக்கு இழுப்ப எண்ணெயில் இரும்பு விளக்கில் சிகப்பு துணி போட்டு ஏற்றணும். அப்படி ஏற்றும்போது முன்னோர்கள் சாந்தியாகி உங்களுக்கு அது அவங்களுக்கு தருவார். அதே மாதிரி அதில் வந்து வெண்கடுகு வெண்கடுகு குங்குளியம் இதை வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து அக்னியில் வந்து போடணும். போட்டு நீங்கள் கொஞ்சம் சாம்பிராணி போக சாயந்தரமும் காலையிலையும் கறி போட்டு அதை நீங்கள் வந்து புகை ஏற்றணும். இது வந்து முதல்ல வீட்டில் உள்ள தீய சக்திகளை வெளியே வரட்டுறது. அதே மாதிரி வந்து வீட்டில் வந்து டெய்லி வந்து மூதேவி வரும். எப்படி மகாலட்சுமி எந்த நேரம் வெளியே போகிறதுக்கு தயாராக இருக்காளோ அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயும் மூதேவிகள் வந்து ஆட்டம் போடுறதுக்கு எந்த நேரமும் தயாராக இருக்கும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, வீட்டில் உள்ள எல்லா பெண்களும் ஆண் பெண்ணும் இருக்குது, ஆண்களை காட்டிலும் பெண்கள் ஆண்கள் வந்து உழைக்கணுங்கிறாங்க. இப்போ வந்து பெண்களும் உழைக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ஆண்கள் வந்து இதை வந்து வாசை தொளித்து கோலம் போட்டு தண்ணி தொளிங்க அப்படின்னா அது வந்து ஆண்கள் வந்து செய்கிறதுக்கு சாத்தியம் இல்லை, செய்யக்கூடாது, அது தப்பு. இன்னும் அதையும் செஞ்சிட்டாங்கன்னா பெண்கள் எங்கேயோ போயிடுவாங்க, அதனால் அது வேண்டாம். ரெண்டாவது, இப்போ வாசை கூட்டி தண்ணி தொளிக்கிற அளவுக்கு முத்தமும் கிடையாது, எல்லாருமே பிளாட்டு வீடாகிடுறாங்க. அதே மாதிரி சின்ன சின்ன வீடாக இருக்கும், அது வாசம் முத்தம் கிடையாது. வாசலில் எதுக்கு தண்ணி தெளித்து கோலம் போட்டு வைக்கணும்னா, தன்னுடைய கணவராக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் வீட்டில் காலில் மூஞ்சி கழுவிட்டு படியை தாண்டும் போது அதை பார்க்கும்போது மங்களகரமாக இருக்கும்போது தன்னுடைய கெட்ட எண்ணங்கள் கெட்ட வைப்ரேஷன் அந்த கோலத்தையும் அந்த அளவு நிறைந்த அந்த முத்தத்தை பார்க்கும்போது தீய எண்ணங்கள் தீய செயல்கள் வந்தாலும் அந்த எண்ணங்கள் மாறுபட்டு அவங்கள நல்ல வழியில் கொண்டு போகும். அதுக்காகவே இந்த வாசலில் கோலம் போடக்கூடிய இது வந்து சாந்தியமும் அதுவும் இல்லாமல் அந்த எண்ணங்கள் மாறும்போதே உங்களுக்கு தெய்வம் வந்து உள்ளே புகுந்ததுக்கு சமமாகுது. ஆனால் இப்போ வந்து வாசலில் படி கட்ட வாசலில் வெளியே வர்றதுக்கே 12 மணி ஆயிடுது அப்படிங்கும்போது அது எப்படி அங்கே வந்து மகாலட்சுமி தாண்டம் ஆகணும். அதுக்கட்டிலேயே வெளியே ஏறுறாங்கன்னாவே சண்டை போட்டு அங்கே பிரச்சனை ஆனால் தான் வெளியே ஏறுறாங்க, அதுக்கிடையில் வெளியே ஏற மாட்டாங்க. அப்போ தான் பால் பாக்கெட்டு அது இது எதுனாலும் இல்லைனாலும் பச்சை தண்ணி சுடு தண்ணி வச்சு சாப்பிட்டாலும் அது சந்தோஷத்தோடு சாப்பிடணும், அது எதுவுமே கிடையாது. முதல்ல வீட்டு வாசலில் முதல்ல மங்களகரமாக இருக்கணும், துளசி வைக்கணும். துளசி பிளாட்டு தானே வைக்க முடியலனாலும் சட்டிலேயாவது ஒரு சின்ன துளசி வைக்கணும், பச்சை பசுமையாக தன்னுடைய கண்ணுக்கு தெரிகிறதுக்கு பசுமையாக வைக்கணும். அதில் குங்குமங்கள்லாம் போட்டு ஒரு அலங்கார தோரணையோடு இருக்கணும், மங்களகரமாக இருக்கணும். அதை நம்ம பார்க்கும்போது மனசு வந்து மகிழ்ச்சியோடு இருக்கணும், அது இருக்கணும். அதே மாதிரி வாசலில் வந்து தண்ணி வச்சு தொடச்சிட்டு வாசலில் குங்குமம் போட்டு இதெல்லாம் வைக்கணும். அப்படி பொட்டு பூ வைக்க முடியாது, பல இடங்களில் மாறி போயிருக்கு, இந்த வீட்டு ஓனர் ஒத்துக்க மாட்டாங்கன்னா பரவாயில்ல, செய்ய வேணாம். ஆனால் அந்த வீட்டு வாசலில் ஒரு சின்ன டம்ளரோ செம்பு அதாவது கலையம் சொல்லுவாங்க, கலையத்தில் வைக்கணும். சில பேர் கலையை இல்லைனாக்கு செம்பு பாத்திரம் சொல்லக்கூடிய இதில் எள் தர்ப்பையை போட்டு அதில் வச்சிடணும். இதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலே உங்களுக்கு வீட்டில் தீய சக்திகள் வராது, உங்களுக்கு கூடுமான வரையும் உங்களை காப்பான். மேற்கொண்டும் தீய சக்தி வருது அப்படின்னா அகால மரணம் அடைஞ்சவங்க முன்னோர்கள் சாபம் செய்வேன இதுகள் இருந்தால் மாத்திரம்தான் இதில் மேற்கொண்டு உங்களை இது பண்ணும். இப்போ இதிலேருந்து சிறிய விதமாக காப்பாற்றிக்கிறது இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஜெய் சீராம், அராரம் மகாதேவ்.